රටේ සියලු සියලු දේපල සහ රටේ සියලු ස්වභාවික සම්පත් විකුණා අහවර කිරීම දක්වා ගමන් කරමින් තිබෙනවා. நாட்டின் வளங்களை விற்று பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப முடியும் என இப்போது மாத்திரமன்றி 88களிலும் கருத்தொன்று நிலவி வந்தது. அப்போதும் இதேபோன்று அரசு வளங்களை விற்க முயற்சித்த போது மக்களின் எதிர்ப்புகள் வந்தமையால் மக்கள் மயப்படுத்தல் என்று விற்றனர். இதேபோன்று ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அரசிலும் முயற்சிகள் எடுக்கப்படுகின்றன. அந்த வகையில் அரசின் இந்த விற்பனை பட்டியலில் பிரதானமாக ஹம்பாந்தோட்டை துறைமுகம் காணப்படுகின்றது. குறித்த துறைமுகத்தை கப்பல்களுக்கு எரிபொருள் மற்றும் உணவுகளை விநியோகிக்கும் துறைமுகமாக அமைக்கும் வகையிலேயே ஆரம்பத்தில் யோசனைகள் முன்வைக்கப்பட்டிருந்தன. ஆனால் ராஜபக்ச ஆட்சியில் பொருட்களை ஏற்றியிருக்கும் இடமாக அது மாறியிருந்தது. இந்நிலையில் அதற்கு கப்பல் வருவதில்லை எனவும் மற்றும் கடன் சுமை காணப்படுவதாகவும் தெரிவித்து அதனை விற்க அரசினால் முயற்சிகள் எடுக்கப்பட்டுள்ளன. ஆனால் இதனை விற்காது சேவைகள் வழங்கும் நிலையமாக மாற்றினால் தொடர்ந்தும் நடத்தி செல்லலாம். அதேபோல் கட்பிட்டி பகுதியில் காணப்படும் தீவுகளை விற்கவும் முயற்சிக்கப்படுகின்றன. ராஜபக்ச ஆட்சி அங்குள்ள 14 தீவுகளை விற்க முயற்சிக்கப்பட்டது. ஆனால் இறுதியில் 2 தீவுகளை மாத்திரமே விற்க முடிந்தது. தற்போதைய அரசோ சுற்றுலாத்துறை அபிவிருத்தி என்ற போர்வையில் ஏனைய தீவுகளையும் விற்க முயற்சிக்கின்றது. நாட்டுக்கு சொந்தமான தீவுகளை விற்கும் நிலைக்கு இந்த அரசாங்கம் தள்ளப்பட்டுள்ளது. அதற்கு அடுத்தபடியாக உலகத்தில் சிறந்த துறைமுகங்களில் ஒன்றான கொழும்பு துறைமுகத்தையும் விற்க திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இங்குள்ள இறங்கு துறைகளை தனியார் நிறுவனங்களுக்கு விற்க யோசனைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. இதுபோன்று எமது நாட்டின் பல்வேறு வளங்கள் தனியாருக்கு விற்கப்பட உள்ளன. அரசின் இந்த நடவடிக்கையை நாம் வன்மையாக கண்டிக்கின்றோம். எமது மட்டுமன்றி எமது எதிர்கால சந்ததியினருக்கும் சொந்தமான இவற்றை விற்கும் அரசின் நடவடிக்கைக்கு நாம் மக்கள் போராட்டம் மூலம் தகுந்த பதில் வழங்குவோம். இதற்கான நடவடிக்கைகள் அடுத்த ஜனவரி முதல் சூடுபிடிக்கும்.